ஹலோ நேர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சுதாகர் ஃப்ரம் நியூசிலாந்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னோட லாஸ்ட் வீடியோவோட ஒரு கண்டினியூட்டி. நான் லாஸ்ட் வீடியோல ஆஸ்திரேலியன் வீசா பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆஸ்திரேலியன் த ப்ரையாரிட்டி மைக்ரேஷன் ஸ்கில்ட் ஆக்குபேஷன் லிஸ்ட் PMSOL அந்த லிஸ்ட் பத்தி சொல்லியிருந்தேன். அந்த லிஸ்ட்ல இருக்க 41 ஆக்குபேஷன்ஸ் பிளஸ் அந்த ஆக்குபேஷனுக்கு ரிலேட்டடா இருக்க வீசா. So subclass 186, subclass 187, and then subclass 482, subclass 494 in the 4 visa category pathi namba indha visa la discuss panom in the video la discuss panaporum. In the video la discuss pandrathu vandu romba important ana vishayam yena. So in the 4 visa base panni dhaan vandu in the ella 41 jobs me included a irukku. So idhula vandu certain jobs vandu ரீஜனல் பேஸ். ஸோ லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே என்னோட விசில் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் ரீஜனல் உள்ள இன்டீரியராக இருக்கிற ரூரல் ஏரியாஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் பர்டிகுலராக இந்த 4 விசில் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி இந்த ஜாப்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த 4 விசாலுமே வந்துட்டு நீங்கள் ஆஸ்திரேலியாக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜாப்ஸ் வந்துட்டு எங்கே எந்த ரீஜனில் இருக்கோ அந்த ரீஜனுக்கு வந்துட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட சர்டன் வீசா வந்துட்டு ஒரு ரூல்ஸ் வந்துட்டு அதில் அப்ளை ஆகிருக்கும். அந்த ரெகுலேஷன் இருக்கும் அதில் எப்படின்னா வந்துட்டு, ஸோ எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட எம்ப்ளாயர் வந்துட்டு ரீஜனல் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வீசாவை கொடுத்துருந்தாருன்னா, அப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டீரியராக குயின்ஸ்லாண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க் விசா உள்ள வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு மினிமம் 1 to 2 இயர்ஸ் அது வந்து அப்ளை ஆகும் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கணும், அந்த எம்ப்ளாயர் கூட ஒர்க் பண்ணணும். அது முடித்த உடனே வந்துட்டு அது க்ளோசர் டு உங்களோட எக்ஸ்பைரி டேட் ஆஃப் யுவர் விசா வரும்போது வந்துட்டு அந்த எம்ப்ளாயரே வந்துட்டு உங்களுக்கு அந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து நீங்கள் வந்துட்டு வெளியே வருவீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிளியர் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக எங்கே போனாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பட் ட்ராவலிங் வந்துட்டு அந்த வீசா வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், ஆஸ்திரேலியாக்குள்ளே எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த எம்ப்ளாயர் கிட்ட தான் ஒர்க் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ரீஜனில் தான் நீங்கள் இருக்க முடியும். ஸோ அது அந்த பேசிஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ சப்கிளாஸ் 186 வந்துட்டு எம்ப்ளாயர் நாமினேஷன் ஸ்கீம். ஸோ இந்த எம்ப்ளாயர் நாமினேஷன் ஸ்கீமில் வந்துட்டு எப்படின்னா இந்த வீசா வந்துட்டு டைரெக்டாக உங்கள் நீங்கள் வந்துட்டு ரெசிடென்சி ஹோல்டராக இருப்பீங்க. இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த வீசா வந்துட்டு இஷ்யூ பண்ணும்போது எய்தர் அ கேண்டிடேட் கேன் பி இன் ஆஸ்திரேலியா ஆர் அவுட் சைட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ ஏன்னா இது வந்து எம்ப்ளாயர் நாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, உங்களை எம்ப்ளாயர் வந்து நாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ளாயர் என்ன பண்ணுவோம் உங்களோட, ஸோ நீங்கள் ஒரு ஜாப் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது வந்துட்டு எந்த கேட்டகரியில் வருது, எந்த சப் கிளாஸில் வருது இந்த வீசா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் கூட இன்டர்வியூ பண்ணி அப்போ வந்துட்டு அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இந்த வீசாவில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க இதில். தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இருக்க மாட்டாங்க, லைக் ஏஜென்சியோ லைக் கன்சல்டண்ட்டோ யாருமே இதில் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. இதில் யாருமே உங்ககிட்ட இருந்து பைசா வாங்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க எம்ப்ளாயர் வந்துட்டு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த வந்துட்டு டீல் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் கிட்ட வந்துட்டு லைக் இமிக்ரேஷன் லாயர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயர்னா டெஃபினட்டாக அவங்க வந்துட்டு அவங்க இமிக்ரேஷன் லாயர் வச்சுருப்பாங்க. அவங்க மூலிமா வந்துட்டு உங்களோட வீசா அப்ளிகேஷனை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட்லி லீகல் சேனலில் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசன்ட்லி வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய போகஸ் நிறைய ஃபேக் எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் ஃபேக் ஏஜென்சிஸ் வந்துட்டு நம்ம தாய்நாட்டில் இந்தியாவில் வந்துட்டு பரவி இருக்குது. அவங்க எக்கச்சக்கம், ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா இப்போ வந்துட்டு கோவிடு எல்லா கண்ட்ரியுமே வந்துட்டு அவங்களோட எம்பசியோட இன்ஃபர்மேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சில வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீசா ப்ராசஸிங் எப்படி ஆகுது, என்ன ஜாப் எங்கே இருக்குது, யாருக்குமே தெரியாது. ஒரு இமிக்ரேஷன்
ஆஃபீஸர் கூட நம்ம வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜென்சிக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு கன்சல்டன்ட்டு இவங்களுக்கு வந்துட்டு இது இதுதான் வேலையை அவங்க ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்பாங்க. கேதர் பண்ணி இந்த டைம் வந்துட்டு இப்போ இந்த கோவிட் சீசனில் வந்துட்டு நம்ம தாய்நாட்டில் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் வந்துட்டு ஜாப் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஜாப் லாஸ் இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு என்னன்னா, லைக் நம்ம கிட்ட வந்து பேஷன்ஸ் இல்லை, நம்ம வந்துட்டு எப்படியாவது இந்தியா விட்டு வெளியே போடணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்கு ஏஜென்சி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிறைய பப்ளிஷ் பண்ணாங்க. ஏன்னா நிறைய நியூஸ் பேப்பர் இருக்கு இப்போ இந்தியாவில் வந்துட்டு, நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட அந்த ஏஜென்சிக்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நியூஸ் பேப்பருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தது என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கேன். நான் ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், அதில் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. பாவம், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக லைக் யூகேவை பற்றி, யூகே விசா, அன்ஸ்கில்டு ஜாப், இவ்வளோ இத்தனை இத்தனை பவுண்ட்ஸ் தராங்க, இத்தனை யூரோ தராங்க, யூரோப்பில் இத்தனை ஜாப் வேகன்சி இருக்கு, இவ்வளோ இந்த இவ்வளோ மந்த்லி இவ்வளோ சேலரி பே பண்ணுறாங்க. நியூசிலாண்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் எனக்கு ரொம்ப வேந்துட்டேன். எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் வந்துட்டு இவங்க மக்களை தன்னை நம்ம தாய்நாட்டில் இருக்கிற மக்களே அவங்களே வந்துட்டு ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப லைக் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல இருந்து, ஒரு ஜாப் நம்ம கிட்ட ஜாப் இல்லை, ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சோன்னா அந்த ஜாபை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலான்னு தோணும். சரி, அவங்க எவ்வளோ அவங்கள போய் பார்க்கலாம், எவ்வளோ 1 லட்சம், 2 லட்சமா, 3 லட்சமா, 5 லட்சமா, சரி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படி பார்க்கலாம். நம்மளை வந்துட்டு நம்ம மைண்டும் நம்மளோட ஹார்ட்டும் வந்துட்டு அந்த பேஷன்ஸ் நம்ம அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து வெளியே வந்து நம்ம வந்துட்டு ஐயோ நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடும். இந்த வெளியே வர ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம ஏமாறுறோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அலர்ட்டாக இருக்கிறோமோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிட்ட இருக்கிற காசை வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு இது மாதிரியான லைக் டைரெக்டாக எம்ப்ளாயர் மூலமாக போல ஜாப் வந்துட்டு பெனிஃபிட் தரும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த காசு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட அக்கோமடேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய உங்கள் ஃபேமிலி கிட்ட அந்த பைசாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த கேஷ் வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேசிஸில் வந்துட்டு நீங்கள் ஜாப் பண்ணுங்கள். அதுக்காக வந்துட்டு நான் அந்த மெயின் ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் இந்த ரொம்ப இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சப்கிளாஸ் 482-494-186-187. ஸோ சப்கிளாஸ் 482 வந்து டெம்பரரி ஸ்கில் ஷார்டேஜ், டிஎஸ்எஸ் விசான் பேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸில் வந்துட்டு எம்ப்ளாயர் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சடன்லி இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது, ஒரு கேண்டிடேட் தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா அந்த கேண்டிடேட்டை உள்ள கூட்டிட்டு வரணும். ஸோ கண்ட்ரிக்குள்ள ஆஸ்திரேலியாக்குள்ள கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஜாப் கொடுப்பாங்க, நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணிட்டு அந்த ஜாப்ல லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 to 6 months ப்ரொபஷன் டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அந்த மேக்ஸிமம் 3 months போதுமானது. பட் ஆனால் ஆஸ்திரேலியா ரெகுலேஷன் வந்துட்டு நியூசிலாண்டில் வந்துட்டு 3 months ப்ரொபஷன், ஆஸ்திரேலியாவில் வந்து 3 to 6 months அவங்க அந்த கேட்டகரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 months நீங்கள் வெல் டெவலப் வெல் ட்ரெயின்ட் ஆனோம்னா வந்துட்டு எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தால் ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் எம்ப்ளாயர் டெய்லி ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ ஒரு நம்பிக்கை வரும். அவங்க வந்துட்டு திருப்பி உங்களோட வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரெசிடென்சி கிடைக்கிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீசாவில் வந்துட்டு முழுக்க எம்ப்ளாயர் பேசிஸ் அவங்க ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெளிநாட்டில் எங்கே ஓவர்சீஸில் எங்கே இருந்தாலும் சரி அங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாபை எடுப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சப்கிளாஸ் 494 ஸ்கில்ட் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் ரீஜினல் ப்ரொவிஷனல் விசா. ஸோ இது எப்படின்னா அந்த ரீஜன், எக்ஸாம்பிள் ஒரு சிட்னி எடுத்துங்க, மெல்பர்ன் எடுத்துங்க, இல்லைன்னா பிரிஸ்பர்ன், இல்லைனா பர்த், குயின்ஸ்லேண்ட். ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு எம்ப்ளாயர் வந்துட்டு ஸ்கில்டு எம்ப்ளாயிக்காக அவங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட்
அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த இந்த ஏரியாவில் வந்துட்டு நான் எனக்கு ஆள் தேவை, ஸோ அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரீஜனலில் இருக்க அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இது எப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு ஒரு ரீஜன் வந்துட்டு அவங்களோட அவங்க கிட்ட சர்டன் பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி அந்த விசாக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் இமிக்ரேஷனுக்கு வந்துட்டு இவங்க ரெஃபரன்ஸ் லைக் லெட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இந்த கேட்டகரியில் இந்த இந்த ஜாபுக்காக வந்துட்டு விசா ரிலீஸ் பண்ணும் இந்த பர்டிகுலர் ஏரியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் விசா வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இந்த எம்ப்ளாயர் சூஸ் பண்ணி இந்த இவங்க வந்துட்டு இந்த ஜாப் ஆஃபர் ஜாபை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த எம்ப்ளாயர் பார்ப்பாங்க, ஓ இந்த பர்சன் வந்துட்டு இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு தேவையான ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களை சூஸ் பண்ணி எடுப்பாங்க. சூஸ் பண்ணி எடுத்து அந்த ரீஜனுக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த இந்த வேரியேஷன் பாருங்கள் எப்படி எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு சப்க்ளாஸ் 186 வந்துட்டு எம்ப்ளாயர் நாமினேஷன் ஸ்கீம், இது வந்துட்டு முழுக்க முழுக்க ரெசிடென்சி டைரெக்டாக உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த விசா இஷ்யூ பண்ணாங்கன்னா, யாராவது ஒர்க் விசாவில் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அவங்க ஸ்டடி முடிச்சுட்டு ஒர்க் விசாவில் இருந்தாங்கன்னா, இல்லை ஒர்க் விசாலே யாராவது அங்கே போயிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த எம்ப்ளாயர் எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக ரெசிடென்சிக்கான ஒரு ஆஃபர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி அங்கே அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ளிகேண்ட்டை வந்துட்டு ஓவர்சீஸ்லேருந்து எடுத்து அவங்க வந்து ரெசிடென்சி கொடுப்பாங்க. ஸோ இது பியூட்டிஃபுல்லான விசா இது. இதில் வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம். இந்த 4 விசாலுமே உங்களை ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். இந்த 4 விசா பட் என்னன்னா, ஸோ இதில் வந்துட்டு இந்த இந்த விசாவில் எம்ப்ளாயர் நாமினேஷன் ஸ்கீம் இஎன்எஸ் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரெசிடென்சி விசாவில் டைரெக்டாக வரீங்க. ஸோ அ பியூட்டிஃபுல்லான விசா. அதே மாதிரி சப்க்ளாஸ் 187 ரீஜனல் ஸ்பான்சர்ட் மைக்ரேஷன் ஸ்கீம் ஆர்எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு, இதுலேயும் அதே மாதிரி தான் எம்ப்ளாயர் பேஸ் பண்ணியே தான். இந்த மெயினாக எல்லாமே ஏன் எம்ப்ளாயர் பேஸ் பண்ணி இருக்குன்னா, இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியா டிபெண்ட் ஆன் குவாலிஃபைட் பீப்புள். அவங்க உள்ள கூட்டிகிட்டு வரணும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி அதில் அவங்க கூட்டிகிட்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்துட்டு நான் சொன்ன எல்லாமே விசாலுமே வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம பேக் ஹோம் நம்ம தாய்நாட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நல்லா கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா 100% வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல, நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு என்னை எம்ப்ளாயர் யாருமே கூப்பிடல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இது இதில் வந்துட்டு இந்த விசாவில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. என்ன எக்ஸம்ஷன்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயர் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்தாச்சு, இந்தியா வந்துட்டு இப்போது பார்டர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸம்ஷன் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க, ஓகே ஆஸ்திரேலியன் ஃப்ளைட் அங்கே வர சொல்ல நீங்கள் வந்துட்டு உங்கள் டிக்கெட் புக் பண்ணி அந்த ஆஸ்திரேலியன் ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் வந்துட்டு ஆஸ்திரேலியா வரலாம். ஸோ அந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நேரத்தில் இந்த சப்க்ளாஸ் 4 விசா பற்றியும் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு இந்த கேட்டகரியில் இருக்க அந்த ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 20 ஜாப்ஸ், அதுக்கப்புறம் 21 ஜாப்ஸாக வந்துட்டு லைக் மொத்தம் 41 ஜாப்ஸ் இந்த ஆக்குபேஷன் லிஸ்டில் இருக்குது பிஎம்எஸ்ஓவில். ஸோ நான் வந்துட்டு இதை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல புது இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.